ஹரி டைரக்ஷன்ல தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகிற படம் தான் யானை. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். நம்ம அருண் விஜயோட அண்ணன் பொண்ணு இது வேற ஜாதி பையன் கூட ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாமல் வேற மாதிரி அந்த படத்தோட ஸ்டோரி சொல்லலாம். நம்ம அருண் விஜய் ஹீரோ குடும்பத்துக்கும் வில்லன் குடும்பத்திற்கும் நடக்கிற பகை. வில்லன் குடும்பம் பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் ஃபேமிலியை கொல்ல பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பிக் பாசிட்டிவ்னா அது நம்ம அருண் விஜயோட ஆக்டிங் தான். அருண் விஜயோட ஆக்டிங் செம சூப்பராக இருந்தது. நம்ம பூஜை படத்தில் எப்படி விஷாலை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த யானை படத்தில் அருண் விஜயை பார்ப்போம். இவர் பெர்ஃபார்மன்ஸ் செம. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனாக கத்தினே இருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அடுத்த ப்ளஸ்னால் இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ் தான். ஃபைட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிக்குது. நம்ம ஹரி படம்னாலே சொன்னவே வேணாம், ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த யானை படத்துலேயும் ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் நிறைய ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு ஃபேமிலி மூவி, ஆனால் நம்ம முக்கியத்துவம் ஃபுல்லாகவே அருண் விஜய்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக இருக்கும். ஹரி படம்னாலே இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி யானை படத்துலேயும் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக இருக்குது. இந்த படத்தில் காமெடின்னு கேட்டிங்கன்னா காமெடிலாம் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சாங்ஸும் அந்தளவுக்கு நல்லா இல்லை, பிஜிஎம்மும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏதோ சின்ன மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்ட மாதிரி இருக்குது. இதை நம்ம ஜிவி பிரகாஷ் போட்டார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த படம் டோட்டலாக ஒரு டீசெண்டான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்பவே நல்லா பிடிக்கலாம், ஆனால் எனக்கு இந்த படம் டீசெண்ட் ஃபீலை கொடுக்குது. இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5/3 கொடுக்கலாம். அது ஏற்ற படம் தான் யானை. ஹரி கம்பேக்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா சாமி ஸ்கொயராக இருக்கட்டும், சிங்கம் 3 இருக்கட்டும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் யானை பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.